يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وضلالة في النار. வழிகாட்டுதலில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டுகிறார். செயல்களில் கேட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள், மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதுமைகள் அனைத்தும் விதாத்துக்கள். அனைத்து விதாத்தும் வழிகேடு வழிகேடு நம்மை நரகுக்கு எடுத்துச் செல்லும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு வரியிலும் சொன்ன எச்சரிக்கை வாசகங்களை ஞாபகப்படுத்தினார்கள். முதலாவதாக அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பிற இல்லத்தில் உங்களையும் என்னையும் நினைத்த அல்லாஹுக்கு எல்லா பொருளும் அன்பத்தினிய இஸ்லாமிய தூய்மையான கொள்கையின் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உம்மத்தாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியிருக்கிறான். இந்த இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தில் மிகவும் சிறந்த சமுதாயமாக, மனிதர்களிலே மிகவும் சிறந்த மார்க்கத்தை கொண்ட ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களும் உலகத்தில் நல்ல தன்மைகள் கொண்டவர்களாக, நல்ல அஹ்லாக் உள்ளவர்களாக, நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை மனிதனாக வாழ்வதற்குரிய அனைத்து விதமான அடிப்படைகளையும் அவனுக்கு சொல்லித்தருகின்றது. உலகத்திலே மனிதன் என்பவன் அவனுடைய தன்மைகளின் மூலம், அவனுடைய குணாதிசயங்களின் மூலம், அவனுடைய அஹ்லாக்கின் மூலம் இந்த உலகத்திலே சிறந்தவனாக விளங்குகின்றான். மனிதர்களிடத்தில் நல்ல குணம் இருக்கும் போது அவர்களை உலகத்தில் உள்ள மக்கள் மதிக்கக்கூடியவர்களாக, மற்ற மக்களோடு கடின முகம் கொண்டவராக அல்லாமல் எப்போதும் புன்முறுவல் தூக்கக்கூடிய, சிரித்து பேசக்கூடியவர்களை அதிகமாக மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக புன்முறுவல் தூக்கக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹுடைய முகத்தில் யாரை பார்த்தாலும் எந்த நேரத்திலும் ஒரு அழகான சிரிப்பு வெளிப்படக்கூடிய ஒரு நிலையில் ரசூலுல்லாஹுடைய முகம் காட்சியளிக்கும் என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலம் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக இருக்கிறோம். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சிறந்தவர்களாக மதிக்கப்படுவது அவர்களுடைய குணங்களின் மூலம்தான். மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக, ஒரு மனிதன் மோசமான ஒரு செயலை செய்யும் போது, மனிதர்களிடத்தில் கடுமை காட்டும் போது, மனிதர்களிடத்தில் மோசமான முறையில் நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதனை மிருகம் என்று உலகத்தில் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி அழைப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவன் முற்றிலும் உருவ அமைப்பில் ஒரு மிருகமாக மாறிவிடுவது கிடையாது. மாற்றமாக அவன் மனிதனாகத்தான் இருப்பான். மற்ற மனிதனை போன்று அவனுக்கு இருக்கின்ற எல்லா அடிப்படைகளும் அவனிடத்தில் இருக்கும். ஆனால் அவனுடைய அந்த குணம் ஒரு சில காட்டு மிருகத்தினுடைய குணத்திற்கு ஒப்பாக மாறுகின்ற போதும், அது அனைவரையும் வேட்டையாடி உண்ண விரும்பும், அனைவருக்கும் அநியாயம் செய்ய விரும்பும். இப்படி இருக்கக்கூடிய மிருகமாக மனிதர்கள் மாறும்போது, அது போன்ற எண்ணம் இருக்கின்ற போது, அது போன்று மக்களிடத்தில் நடந்து கொள்ளும் போது,
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிருக குணம் கொண்டவர்கள் என்று சொல்லுவாங்க. மனித தன்மை என்றாலே இவன் ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு மனுஷன் நல்ல குணங்கள் இருந்துச்சுன்னா, நல்ல குணாதிசயங்கள் இருக்கும்போது அவர் நல்ல மனுஷன் அப்படின்வாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, மனுஷன் சொன்னாலே அவன்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கும். மனிதன் சொன்னாலே அவன்கிட்ட நல்ல அகலாக்குகள், நல்ல பண்பாடுகள், நல்ல குணங்கள், அடுத்தவர்களோடு சிரித்து பேசக்கூடிய, அடுத்தவர்களிடத்தில் கடுமை காட்டாத, பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த அடிப்படைகள் இருக்க வேண்டும். இதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில், நாளைக்கு மறுமையில் நாம் செய்த நன்மைகள் தீமைகள் இரண்டையும் ஒரு தராசில் வைத்து அல்லாஹ் நிரூபிப்பான். மீசானில் வைத்து எது பாரமாக இருக்கிறது, தீமைகள் பாரமாகும் போது அவன் நரகத்துக்குரியவனாக ஆகுவான், நன்மைகள் பாரமாகும் போது அவன் சுரக்கத்துக்குரியவனாக ஆகுவான். இப்படி மறுமையில் மனிதர்களிடத்தில் நெருக்கப்படுவது அவங்க அந்த நன்மைகளின் அடிப்படையில் தான் சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்படும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அப்படி அந்த நெருக்கப்படக்கூடிய மீசான் தராசில் நற்குணத்தை விட பாரமான ஒன்று இருக்காது. நல்ல குணம் இருக்கிறது அல்லவா, இந்த குணத்தை விட ஒரு பாரமான ஒரு பொருள் அங்கு இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஒரு நல்ல குணம் படைத்த ஒரு மனிதன், அவனுக்கு அவன் அந்த குணமே அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவனுடைய அந்த செயல்பாடுகளே அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு போதுமான நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே இஸ்லாம் நல்ல குணத்துக்கு மிகவும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது. நபி அவர்களை பார்த்து திருமறை குர்ஆன் சொல்கிறது, இன்னக்கல அலா குலுக்கின் அதீம், நபியே நீங்கள் மிகச்சிறந்த மிகவும் மகத்தான குணத்துக்குரியவராக இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹை பார்த்து குர்ஆன் பண்ற சர்டிபிகேட் என்ன தெரியுமா, நபியே அலா குலுக்கின் அதீம், நீங்கள் ஒரு மகத்துவமான ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரராக இருக்கிறீர்கள். அதை மட்டும் சொல்லவில்லை அல்லாஹ், இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லிந்தலஹு, அல்லாஹினுடைய அருளின் காரணத்தினால் ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லிந்தலஹு, அவர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஃபவ்வன் வலீலல் கல், நீங்கள் அவர்களிடத்தில் ஃபவ்வன் அதாவது கடுமை காட்டக்கூடிய வலீலல் கல், உள்ளத்தால் கல்பால் உள்ளத்தால் நீங்கள் முரட்டு சுபாவமுடையவராக இருப்பீர்கள் என்றால், நன் பவ்வூமின் ஹவும், அவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, ரசூலுல்லாஹுடைய அந்த தன்மையை பற்றி குர்ஆன் சொல்லும் போது, ஒரு மகத்தான குணத்துக்குரியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறது. அதே போன்று ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹ், அல்லாஹின் அருளின் காரணத்தினால் தான் அவர்களிடத்தில் நீங்கள் மென்மையாக நல்ல முறையில் நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் அந்த மக்களிடத்தில் கடுமை காட்டுவீர்கள் என்று சொன்னால், கடுமையான முறையில் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களை விட்டு அந்த மக்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள். உங்களுடைய தாவாவை, உங்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் கேட்பதற்கு மிக முக்கியமான அடிப்படை என்ன தெரியுமா, நீங்கள் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய குணம் நல்ல விதத்தில் இருந்தது, உங்களுடைய பண்பாடு மிகச் சிறப்பாக இருந்தது, நீங்கள் அவர்களோடு பேசிய அந்த வார்த்தை மிகவும் அழகாக இருந்தது, நீங்கள் அவர்களை பார்க்கின்ற போது அவர்களுக்கு நீங்கள் பேச அவர்கள் உங்களுடைய முகத்தாலே அவர்களுக்கு உங்களை அவர்களை மகிழ வைக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒருமுறை பார்ப்பார்கள். மிகவும் ஒரு இக்கட்டான சந்தர்ப்பம், மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலை அவர்கள், பசியின் கொடுமையில் மிக பசியோடு வெளியில் வந்து யாராவது இருக்க மாட்டார்களா, தனக்கு உணவு கொடுக்கக்கூடிய யாராவது வரமாட்டார்களா என்று பசியோடும் பட்டினியோடும் வயிற்றிலே வயிற்றில் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் பல நாட்கள், ஒரு நாள் அல்ல ஒரு சில நாட்கள் பசியோடு இருந்து தனக்குரிய பசியை நிவர்த்தி செய்யக்கூடிய யாராவது வரமாட்டார்களா என்று வெளியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவர் கேட்கிறார், ஒரு குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எனக்கு விளக்கத்தை தாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய விளக்கத்தை சொல்கிறார்கள்,
அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அவரிடமும் அதே குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி விளக்கத்தை கேட்கிறார். அவரும் அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார். அன்புக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறார், அபூபக்கர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உண்மையில் நான் அதை பற்றிய அதனுடைய விளக்கம் தெரியாமல் அவர்களிடம் கேட்கிறேன். ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியவர், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த முதல் நிலை நபித்தோழர் யார் என்று சொன்னார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவை விட ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த நபியவர்களோடு ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருந்தார்கள். கடைசி காலத்தில் குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பெரும்பகுதியை, நபியவர்கள் சொன்ன பெரும்பகுதியை மனப்பாடம் பெற்றுக் கொண்டார். ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பிரார்த்தனையும் செய்தார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நபியவர்கள் சொல்கின்ற அனைத்தையும் மனப்பாடம் செய்து ரசூலுல்லாஹ்வோடே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். இருக்கும் அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதன் மூலம் நிறைய ஆயத்துக்களுக்குரிய வழக்கங்கள் ஹதீஸ்களை பற்றிய அறிவும் மிகவும் உயர்ந்த நிலையில் இருந்து வரலாம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அந்த வசனத்திற்கு அர்த்தம் கேட்கிறார் என்று சொன்னால் வேற காரணம் இல்லை. அவர் சொல்கிறார், நான் எதுக்கு கேட்டேன் தெரியுமா, எனக்கு அந்த விளக்கம் சரியான இல்லை, என்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, நான் பசியோடும் பட்டினியோடும் இருந்தேன், நான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய தோழர்கள் இவர் பசியோடு இருக்கிறார், ஏன் இவருடைய குரல் நலிவுற்று இருக்கிறது, இவருடைய உடம்பு மெலிவுற்று இருக்கிறது, பார்ப்பதற்கு பசியோடு இருக்கின்ற அந்த தன்மை இவருடைய குரலிலும் இவருடைய உடம்பிலும் தெரிகிறது என்று விளங்கிக் கொள்கின்ற விதமாக விளங்கிக் கொண்டு எனக்கு உணவளிக்க முன்வருவார்கள் என்று நினைத்து கொண்டு கேட்டார்கள். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் இல்லாமவர்களுக்கும் உமர் இல்லாமவர்களுக்கும் அது விளங்கவில்லை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிகிறார்கள். அந்த நேரத்தில் தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை பார்த்தார்கள். அந்த நபித்தோழர்களுக்கெல்லாம் போய் கேட்டாங்க, கேட்டு இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுத்தான் கேட்டு அவங்களுக்கு விளங்கல். ஆனால் நபி அவர்கள் தூரத்தில் இருந்து வந்தார். சுலைனும் அருந்த கூட வரல, கிட்ட வாராங்க. வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் என்னை பார்த்து புன்முறுவல் இட்டார்கள். என்ன செய்வாங்க, சிரிப்பாங்க. அந்த ஒரு சிரிப்பே இவரோட வயிற்ற நினைச்சு, அந்த சிரிப்பே இவருக்கு மனம் குளிர்கின்ற விதத்தில் அல்லாஹுடைய தூதருடைய சிரிப்பு இருக்கிறது. அவர் சொல்கிறார், நபி அவர்கள், நான் ரசூலுல்லாஹி எது கேட்கிறேன், முகத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் என்ன இருந்தது என்பதை நபியவர்கள் என்னோடு பேசாமலே கண்டுபிடித்துள்ளார். அந்த நிலைப்பார் நல்லாமுடைய தூதர் எவ்வளவு திறமையான, ஒரு விதத்தில் இன்றைக்கு உலகத்தினுடைய தலைவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னார், தனக்கு கீழே இருக்கக்கூடியவர், தன்னோடு இருக்கக்கூடியவர், தன்னோடு வாழக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் பசியோடு இருக்கிறார்களா பட்டினியோடு இருக்கிறார்களா, அவருடைய அவர்களுடைய வாழ்க்கை எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எத்தனையோ தலைவர்கள் சொன்னால் கூட அதை புரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த நபித்தோழர் எதையும் சொல்லவில்லை, இவருடைய முகத்தை மட்டும் நபியவர்கள் பார்க்கிறார்கள், பார்த்து புன்முறுவல் இருக்கிறார்கள். அந்த இடத்திலேயே அந்த நபித்தோழர் சொல்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வாருங்கள் என்று விருந்துக்கு அழைத்துக் கொண்டு சென்றார்கள், என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த முகத்தை பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலிட்டார்கள். அதே அவருக்கு வயிற்று நிரப்புற அளவுக்கு போதுமானது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய புன்முறுவல் மிகவும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில், நபியவர்கள் யாரை பார்த்தாலும் யாரோடு பேசினாலும் அவர்களோடு அழகான முறையில் பேசுவார்கள், அழகான முறையில் நடந்து கொள்வார்கள், அவர்களிடத்தில் கண்ணியமாக நடப்பார்கள். எந்த ஒரு எதிரியிடத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நடைமுறையை பார்க்கின்ற போது அவன் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும் என்பது போன்றிருக்கும். யமாமாவுடைய தலைவர் குமாமா அவர்கள் யமாமாவுடைய பிரதேசத்திற்கு தலைவராக இருக்கிறார், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரு யுத்த ஒரு படையெடுப்பை மேற்கொண்டு அங்கிருந்து அவரை பிடித்து அழைத்துக் கொண்டு வந்து அவர் பள்ளிவாசலின் தூண்களில் கட்டி வைக்கப்பட்டுள்ளார். பள்ளிவாசலுடைய தூண்களில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவரோடு நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அவர் இஸ்லாத்தை சொல்வார்கள். நபி அவர்கள் அவரை தண்டிக்கவில்லை, நபி அவர்கள் அவருக்கு ஏசவில்லை, அவரோடு நடந்து கொண்ட அந்த முறை அவர் அவுத்து விட்டு அவர் அழகான முறையில் அவர் கண்ணியப்படுத்தி அவரோடு இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தார். இருந்தாலும் அவரோடு நடந்து கொண்ட அந்த முறையின் மூலம் அவர் இஸ்லாத்திற்கு உள்ளே வருகிறார் என்பதை நாம் ஹதீஸ் எழுதி பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ பேர், இப்படி எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு உள்ளே வருவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய குணம், அந்த நற்குணம் காரணமாக இருந்தது. அன்புக்கு இஸ்லாத்தை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, நீங்கள் மகத்தான குணத்திற்கு சொந்தக்காரர் என்று. அன்புக்கு இஸ்லாத்தை சகோதரர்களே, ஒரு முறை அல்லாஹ் பள்ளி வாசலில் அமர்ந்திருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் கிராமப்புறத்தை சார்ந்தவர், மதீனா நகரத்திலிருந்து ஒதுக்குப்புறமாக அங்கு அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு பொதுவாக இன்றைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் ஒரு நாலு பேர் இருக்கின்ற ஒரு சபையில் எப்படி நடக்க வேண்டும் என்பது அந்த அறிவு கொஞ்சம் குறைவாகுது. ஆனால் இன்றைக்கு ஓரளவுக்கு எவ்வளோ பேர் வெளியிருக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கு ஒரு 1400 வருஷத்துக்கு முந்தி ஐயாமு ஜான், அதாவது தன்னுடைய பிள்ளைகளை, தான் பெற்றெடுக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை உயிரோடு எரிக்கின்ற அளவுக்கு ஒரு காலம், உயிரோடு குழியில் போட்டு புதைக்கின்ற ஒரு காலம், இப்படி ஒரு காலத்தில் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்திருக்கும் என்று சிந்தித்தார். இப்படி ஒரு காலத்தில் நபிகள் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நபி, ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் பள்ளி வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வந்தவர் நேர பள்ளிக்கு வராது, வந்து பள்ளியில் ஒரு பகுதிக்கு போறாரு, போய் சிறுநீர்கள் வந்தார் பள்ளியுக்கும், பள்ளிக்கு வெளியே எவ்வளவு இடம் இருக்க, பள்ளி வாசலுக்கு வராது, வந்து பள்ளி வாசல்கிற ஒரு பகுதியில் வந்து சிறுநீரகம் ஆரம்பிச்சிட்டார். இதை பார்த்து சஹாபாக்களுக்கு கடுமையான கூறு, சஹாபாக்கள் தடுக்க நினைக்கும் போது, தடுப்பதற்காக முடியும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை தடுக்க, சிறுநீர் தளிச்சு நீரவரை சஹாபாக்கள் போய் தடுக்க பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேண்டாம் விட்டு விட்டுங்கள் என்று சொல்றார். அவர் பூரணமாக சிறுநீர் கழித்து முடிக்கிறார். முடிச்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாட்டை, குணத்தை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், வாளியில தண்ணீர், ஒரு வாளிக்கு தண்ணி எடுக்கும், ஏன்னா மண் தரை தான். ரசூலுல்லாஹி காலத்தில் பள்ளி வாசல் என்பது மண் தரை. கொண்டு வந்து அந்த மண் அவர்களும் சொல்லலை, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஊற்று தண்ணி எடுத்து வந்து அதில் ஊற்று எடுத்து ஊற்றுறாங்க. அந்த மனிதரை தண்ணி அவர்கள் அழைக்கிறார். அழைத்து, இது சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல, இது அல்லாஹுவை பூதிக்கக்கூடிய, அல்லாஹுவை, அல்லாஹுக்கு விக்ர செய்யக்கூடிய, அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் இது மாதிரி செய்யக்கூடாது என்பதை மிகவும் நளினமாக, மென்மையாக, அழகாக அவருக்கு சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் கேட்ட ஒரு பிரார்த்தனை செய்தார். சொல்லலாம், சஹாபாக்களுக்கு கேட்க மாட்டேங்க, சஹாபாக்கள் வந்து எதிர்த்தார்கள் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களை விட்டு ரசூலுல்லாஹ்வுக்கும் எனக்கும் மட்டும் ரஹ்மத் செய்கிற அடிப்படையில் ஒரு பிரார்த்தனையும் செய்து. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்கள், பள்ளி வாசலில் ஒரு பிள்ளை வந்து சிறுநீர் கழிச்சாலே நம்ம ஒரு நிர்வாகம் என்ன செய்வோம்? உடனே அந்த குழந்தையை கண்டித்து, அவளோட தந்தையை கண்டித்து, அந்த குடும்பத்தை கண்டித்து, எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிள்ளை அல்ல, ஒரு விவரம் உள்ள ஒரு பெரிய மனுஷன் வராரு, வந்து இந்த வேலையை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்தை எவ்வளவு மென்மையாக, அழகாக நடந்து கொள்கிறார்கள் என்றார். இது ஒவ்வொரு குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் நபி அவர்களிடத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். நம்மளால் முடிந்த ரசூலுடைய வாழ்க்கையை முழுமையான நடைமுறைப்படுத்துகிறார். எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரை, அவருடைய அந்த நல்ல குணங்களை, நல்ல அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நற்குணங்களை நாம் முடிந்த அளவுக்கு பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறேன். அன்புக்கு நீ இஸ்லாமிய ஓகே, இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் வர வேண்டும். உண்மையில் சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் மிகவும் கோம்பாத ஒரு இடம் தான். மனிதன் கோபத்தை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபத்தை கட்டுப்படுத்துறவர் தான் உண்மையான வீரர். வீரன் யாரு? ரெண்டு பேரை அடித்து கொள்கின்றதோ, நாலு பேருக்கு அடிக்கிறவனோ வீரன் இல்லை. தன்னை, தனக்கு வரக்கூடிய கோபத்தை யார் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் உண்மையான வீரன்.
சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, பெரும்படை ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குது, ஒருத்தர் வர, ஒரே ஒருத்தர் வராரு, வெளியூர்லேருந்து வராரு, வந்து சிறுநீர் கழிக்கிறாரு. இந்த இடத்துல கோபம் வருமா இல்லையா? வருமா இல்லையா? அந்த கோபத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த தடையும் இல்லாத ஒரு இடமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பெரிய எண்ணிக்கை இருக்கிறாங்க, ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரு. வந்திருக்கிற உண்மையிலே அந்த மனநிலை இல்லாத அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல் மஸ்ஜிது நபவி, பள்ளிகளில் மிகச்சிறந்த மூன்று பள்ளிகளில் ஒரு பள்ளி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி, இப்படி பெரிய அந்தஸ்துக்குரிய பள்ளி, இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் ஒரு மனசுக்கு ரத்தம் கொதிக்குமா இல்லையா? சிறுநீர் கழிக்கிற இடமா இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல நபித்தோடர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்ற அந்த இங்கிதத்தை, அந்த அடிப்படையை சொல்லிக் கொடுத்தார். இது மனிதர்களிடத்தில் இருக்கிறது. இப்படி குணங்கள் என்பது மனிதன் தன்னை நல்லவனாக, சிறந்தவனாக, இந்த உலகத்தில் அவன் நெட் மதிப்பை பெற்றவனா, உலகத்தில் நீங்கள் ஒரு மனிதன் நல்ல சதக்கா கொடுக்குறான், நல்ல தான தர்மம் செய்கிறான், அஞ்சு நேரம் தொழுகிறான், நல்ல அமல்கள், நல்ல செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு. ஆனால் அவன்கிட்ட மென்மை என்ற பகுதி இல்லை. அவன் கடினமானவனாக இருக்கிறான், எல்லாத்தையும் கடினம் கொண்டு நடக்கிறான்னு சொன்னான். அப்துல் கலீம் இஸ்லாமிய சகோதரர்கள், மக்கள் அவர்கள் அந்த மனிதனை வெறுக்க ஆரம்பித்துள்ளார். மக்கள் அந்த மனிதனை வெறுப்பார்கள். மென்மை என்பது அடிப்படை மனுஷர். ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பு. கோபம் என்பது அல்லாஹ் மோமின்களை பற்றி சொல்லும் பொழுதும் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்று சொன்னார். கோபம் வராமல் இல்லை. மனுஷன்னா கோபம் வரும், கோபம் வராட்டி அவன் மனுஷனே இல்லை. உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் நியாயத்துக்காக இருக்கும்போது, அது அது அந்த நியாயம் சரியாக இருக்கும்போது அந்த கோபத்தை காட்டுகின்ற விதம், இஸ்லாம் அனுமதித்த அந்த வரையறைக்குள் இருக்கும்போது அது சிறந்ததாக இருக்கும். அதை மீறுகின்ற போது அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்கள், அது ஷைத்தானுடைய, ஷைத்தான் நம்மை ஆட்கொண்டு அதன் மூலம் ஏற்படுகின்ற வெளிப்பாடாக இருக்கும். எனவே நல்ல குணம் என்பது, சிறந்த குணம் என்பது மனிதர்களிடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. அது முஸ்லீம்களாக, மோமீன்களாக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வை நம்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உயிரும் மேலாக நேசிக்கக்கூடிய மோமீன்களிடத்தில் நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல மனிதர்களை மதிக்கின்ற அந்த தன்மை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு உரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அந்த இடத்திற்கு. ஒரு இதே போன்ற நான் முன்னால் சொன்னதை போன்ற மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். வந்து ரசூலுல்லாவை பார்த்து, நபி அவர்களை பார்த்து, முஹம்மத் நபி அவர்களுடைய பெயரை சொல்லி, ரசூலுல்லாவை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் யார் ரசூலுல்லா, அல்லாஹ்வை தூதர் என்றுதான் அழைப்பார். அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னு கேட்டால், அவர் வந்த உடனே எனக்குரிய பங்கசா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை தன்னுடைய உடம்பில் போர்த்தி கொண்டிருப்பார். ரசூலுல்லாவுடைய உடை என்பது ஒரு கடினமான சாக்கு போல போர்வை. இதுதான் தன்னுடைய உடம்பு. கீழே ஒரு ஆடையை கட்டியிருப்பாங்க, மேலுக்கு ஒரு போர்வை. இந்த போர்வையை அந்த மனிதர் இழுத்தெடுக்கிறார், இழுக்கிறார், இழுத்து குடிச்சு கேட்கிறார், என்ன பங்கு என்ன, எதை கேட்க வந்திருக்கிறார் தெரியுமா? அவருக்குரிய சதக்காவை கேட்க வந்திருக்கிறார். ஒரு நிர்வாகம் இருக்கு, அந்த நிர்வாகத்திட்ட வந்து வரக்கூடிய நேரத்தில் மனிதர் எப்படி கேட்பாங்க? ஒரு நிர்வாகத்தை வந்து எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் எதாவது தாங்கன்னு எப்படி கேட்பாங்க? எட்டுக்கு மடிஞ்சு, நாளுக்கு குடிஞ்சு, அந்த நிர்வாகியை பார்த்து அவர் ரெண்டு வார்த்தை புகழ்ந்து எல்லாம் செஞ்சானு கேட்பாங்க. அப்படி செஞ்சால் கூட இன்றைக்கி நிறைய நிர்வாகங்கள் எப்படி இருக்குது, குர்ஆன் சுன்னா இல்லாத நிர்வாகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை பற்றி அறிவு இல்லாத, அதை பற்றி விளக்கம் இல்லாத ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. என்னமோ ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி ஒரு கஷ்டத்தில் உண்மையிலே வந்திருப்பார். அவர் வேறு வழி இல்லாமல் பள்ளியை நாடி வந்திருப்பார். அவருக்கு அவரோட இவர் நடந்து கொள்ற விதம், இவர்த சுத்த சுத்தம் கொடுத்தா கூட அப்படி நடந்து கொள்ள மாட்டார். அந்த அளவுக்கு கடினமாகவும் அவர் விரட்டியும் எப்படி நடக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அன்பு பெரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய மஸ்ஜிது நபவி ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய நிர்வாகி, அல்லாஹ்வுடைய அது எல்லாத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவு சிறப்புக்குரியவர். அந்த நபிக்கு முன்னால் குரலை உயர்த்துவதை அல்லாஹ் கடுமையாக தடுக்கிறார். நபித்தோழர்கள் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள், உமர் ரழியல்லாஹு அவர்கள் ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் ஒரு ஒரு மனிதரை இந்த ஊருக்கு இவரை நியமிப்போம், இவர்தான் அந்த பொறுப்புக்கு சரியானவராக இருப்பார் என்றும் அபுபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் ஒருவரை சொல்கிறார்கள், உமர் ரழியல்லாஹு அவர்கள் இன்னொருவரை சொல்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒருவரை சொல்லிக் கொள்ளும் போது ரெண்டு பேருடைய சத்தமும் நபிக்கு முன்னால் உயர்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனின் வசனத்தை இறக்குகிறான், லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபவ்க ஸவ்தி நபி,
நபிக்கு முன்னால் உங்களுடைய அமல் உங்களுடைய குரல்களை உயர்த்தி விடாதீர்கள், அப்படி உயர்த்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து நீங்க செய்யற எல்லா எல்லாமே அழிந்து போயிடும். இறை தூதர் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், அவருக்கு முன்னால் சத்தமாக பேசாதீங்க என்றெல்லாம் குர்ஆனுடைய வசனத்தை இருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பற்றி சொல்கிறார்கள். இந்த வசனத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடியவர், தைரியசாலி. தைரியம் கூட இருக்கிற நேரத்தில், ஒரு கம்பீரம் கூடுதலாக இருக்கிற நேரத்தில் மனிதனிடத்தில் இயல்பாகவே சத்தம் அதிகமாக இருக்கும். இது இந்த நிலையில் இருக்கக்கூடியவர் சத்தமாகத்தான் பேசுவார் மக்களிடத்தில். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு பிறகு அவர் சொல்கிறார், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ரசூலுல்லாவிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பேசுவதாக இருந்தால் சொல்வார்கள், ரசூலுல்லாவுக்கு கேட்டார், ரசூலுல்லா கேட்காது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆலோசனை, உமர் கூட ஆலோசனை என்ன கேட்டார், சொல்லுவார்கள் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் நபி அவர்கள் கேட்டிருக்கார், நபி அவர் சொல்வார்கள், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதற்கு பிறகு எப்போ ரசூல்லா ஆலோசனை கேட்டாங்க, எங்கே பேசினாலும் ரசூல்லா சொன்னால சத்தத்தை தாழ்த்தி கேட்கிற பயந்தாங்க. எந்த அளவுக்குண்டா அனுமதித்த, நாங்கள் பொதுவாக பேசக்கூடிய அந்த அளவுக்கு சத்தத்தை கூட நபி அவர்களுக்கு முன்னால் உயர்த்தாமல், குர்ஆனுக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டவராக, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு தன்னை அப்படியே உட்கொண்டவராக, அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, இறை தூதர் விஷயத்தில் இந்த வசனம் என்னுடைய விஷயத்தில் இறை தூதருடைய இந்த நிலையை குறித்து இறங்கி இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வேத வசனம் இது, அல்லாஹ்வுடைய வேத வசனத்திற்கு நான் முழுமையாக கட்டுப்பட வேண்டும், படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஒரு வசனம் எனக்கு முன்னால் மொழியப்பட்டால் அந்த வசனத்திற்கு உண்மையாக கட்டுப்பட்டவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அனுமதிக்கப்பட்ட சாதாரண பேச்சை கூட ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு பேச மாட்டார்கள். நபி அவர்கள் ஏதாவது கேட்டால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை சொன்னால், அந்த ஆலோசனை ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே நீங்கள் சொல்வது விளங்கவில்லை, திரும்ப சொல்லுங்கள் என்று பல தடவை கேட்டு அதை விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு கேட்பார்கள். அந்த அளவுக்கு அவருடைய சத்தம் குறைந்து விட்டது, அவருடைய இயற்கை தன்மை சத்தம் போடுவது. ஆனால் அந்த சத்தம் முழுவதுமாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முன்னால் அடங்கி விட்டேன். இது ஒரு மோதல், இதுதான் ஒரு இறை நம்பிக்கையா, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளம் அப்படித்தான் இருக்க வேண்டும். குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முன்னால் அவன் கட்டுப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கின்ற எந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவனை நோக்கி வருகின்ற எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் அவன் எதிர்பார்க்கின்ற எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே அவன் எதை நோக்கி சென்றாலும் அவனுக்கு அல்லாஹ்வுடைய வேத வரிகள் சொல்லப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் அவனுக்கு முன்னால் மொழியப்படுகின்ற போது அந்த கட்டுப்பாடு இருக்கிறது அல்லவா. அல்லாஹுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் வேண்டி அவன் முழுவதுமாக கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். என்னை படைத்த என்னுடைய ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள் இது, இதற்கு நான் முழுவதுமாக கட்டுப்படக்கூடியவனாக இருப்பேன். என்னுடைய உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் இது, இதை நான் முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பவனாக இருப்பேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை குர்ஆனாக சுன்னாவாக அதற்கு கட்டுப்பட்டவனாக ஒரு மனிதன் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஈமான் தரிக்கிறார்கள். ஆக அன்புக்குரிய சாமி சகோதரர், அவர்களுக்கு முன்னால் உமர்ராமர்கள் இவ்வளவு மென்மையாக நடக்கக்கூடியவராக இருந்தார்கள், மென்மை இவ்வளவு மென்மை தன்மையோடு நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அந்த மக்கள் அந்த மனிதர் கொதிச்சு இழுக்கிறார், இழுத்த இழுல எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டால், நபி அவர்களுடைய அந்த கழுத்து பகுதி இருக்கிறதெல்லாம் அந்த கழுத்து பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆடையுடைய அச்சு அப்படியே படுது. சாதாரண எதுவும் இல்லை, பிடிச்ச ஒரு குலுக்கு கொடுக்குறாரு, துளுக்கி இழுத்தவுடனே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அச்சை எல்லாம் படுது. சஹாபாக்களுக்கு கடுமையான போகும், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் ஒரு துளி மண் ஒழிந்தால் கூட தாங்க முடியாத சமுதாயம், உடனே கொந்தளிக்கிறார்கள். நபி அவர்கள் தடுத்து விடுகிறார் சஹாபாக்கள் எறிந்து, அவருக்குள்ள ஹக்கை கொடுத்து விடுகிறேன். இஸ்லாமிய சகோதரர்கள், எதை கேட்க வந்தவர்கள் எப்படி கேட்டார், ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த வார்த்தையும் சொல்லாமல், எந்த கடினத்தன்மையும் படின, இப்போ இது எனக்கு இப்படி செஞ்சியா, எனக்காக இப்படி செஞ்சேன், கேட்க வந்ததே பிச்சை, நம்மள்கிட்ட வந்து அப்படி ஒரு புளி புடி பிடிச்சி குடிக்கிற நினைச்சோம், வந்ததே பிச்சை கேட்டு அதில் வேற என்ன குயிக்கி கேட்குறே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இல்லை, உன்னோட குடும்பத்துக்கு இல்லை, உன்னோட சந்ததிக்கே இது போகிறோம், இந்த பள்ளியில் இருந்து தர மாட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். மனதெல்லாம் அப்படிங்கிறவர்கள் அந்த மனிதருக்கு அந்த இடத்துலேயே அவருக்குரிய ஹக்கை கொடுத்து அனுப்புவது சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு நண்பதுக்கு மிக்கிறார்கள், எவ்வளவு குணத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கார். அன்புக்கடிய சாமி சகோதரர்களே,
வார்த்தைகளால் சம்பவங்களை விவரித்து வார்த்தைகளால் நாம் கேட்கின்ற போது எனக்கு மேலும் நினைக்கும் வாழ்க்கையில கொண்டு வர போது நான் அந்த இடத்துக்கு வார நேரத்தில் அந்த இடத்திலிருந்து அதை செய்கிற நேரத்தில் என்னால் அதை செய்யணுமான பார்க்குற நேரத்தில் நான் அதனுடைய விபரீதம் சில விஷயங்களை சில அடிப்படைகளை கேட்குற நேரத்துக்கு நல்லா இருக்கும் என்னாலையும் செய்யணும்னு நினைக்கும் ஆனால் அந்த இடத்திற்கு அந்த சூழலுக்கு ஒரு மனிதன் வருகின்ற போது அவன் செய்கின்றான் என்று பார்க்கிறேன் ஏன்னா சூழலை வந்து அனுபவப்படுகின்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை அதை வெளியில் இருக்கிற வரங்காட்டியும் அதை கஷ்டம் யாருக்கும் வழங்காது எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு அடிப்படையிலும் தான் நிர்வாகம் என்றாலும் சரி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு நினைக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஆனால் அந்த நிர்வாகம் என்ற பகுதி இருக்கிறதெல்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு பகுதி அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய நேரத்தில் அதனுடைய சிக்கல்கள் அதனுடைய பிரச்சனைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதே போன்று அது சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் அது சரியான முறையில் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதற்குரிய அந்த பாவமும் அவர்களை சொல்லிவிடும் ஆக எங்குக்குரிய சார்ந்த சகோதரர்களே இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி எந்த ஒரு பொதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் அனுபவத்தில் நாம் படிக்கின்ற அந்த பாடத்தை விட உலகத்தில் சிறந்தது ஒன்றும் இருக்க முடியாது அனுபவித்து ஒரு விஷயத்தை நாம் எடுக்கின்ற போதுதான் அதனுடைய நிலவும் அதனுடைய கெடுதி மிகவும் நன்றாக நமக்கு புரியக்கூடிய ஒரு இடமாக இருக்கு ஆகவே அன்புக்குரிய சாமி சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் மென்மையை கொண்டு வரணும் நன்மைகள் அதிகம் கொண்டு வரக்கூடிய இந்த மென்மையங்கள் அல்லாஹின் சுந்தரத்திற்கு வந்தது அல்லாஹின் சுந்தர அவர்கள் மிகவும் மென்மையாக மக்களுக்கு நடந்தார்கள் அதுபோன்று மென்மையாக நடக்கக்கூடிய மக்களாக நல்ல இறக்கம் உள்ளவர்களாக நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரை மக்கள் வந்து நமக்காக வாய்ப்பு கொள்ளார் ரெண்டு பெரிய இஸ்லாமிய சகோதரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மௌலா இரஹம் லா இரஹம் யார் மக்களுக்கு மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவன் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்று சொல்றான் எனக்கு நீ சாமி சொல்லுங்கள் இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அந்தத்தில் இருக்கிற ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவன் அவர்களிடத்தில் மென்மையாக இரக்கமாக நடந்து கொள்ளலையோ குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி வீட்டிலேயா இருந்தாலும் சரி ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி அது என்ன நடக்கும்னு கேட்டால் திருப்பி அதைபடி அவனை சொல்லு நல்லா இறக்கம் யார் இறக்கம் காட்டவில்லையோ அவனிடத்தில் இறக்கம் காட்டப்படாது சுல்லாவுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் உண்மைப்படுத்தப்படக்கூடிய வார்த்தையாக உலகத்தில் அவன் மனிதர்களோடு மக்களோடு எப்படி நடந்துக்கிறானோ மக்களிடத்தில் மக்களின் நலவை நாடி ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா அந்த ஆட்சிக்கு மக்களும் அவர்களோடு இரக்கம் காட்டினதான் நடப்பார் அது மக்களுக்கு கடுமை காட்டக்கூடியதாக இரக்கம் காட்டாதவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் இரக்கம் காட்டாதவர்களாகத்தான் அந்த மக்கள் இருப்பார் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கை குர்ஆன் சுன்னாவை விளங்கி இருக்கக்கூடியவர் அல்லாஹுடைய வேத வரிகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது மென்மை என்பது மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த குணம் மிகவும் சிறந்த தன்மை இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கணும் அது நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு நிர்வாகம் செஞ்சாலும் சரி ஒரு ஆட்சியாளராக ஒரு நாட்டையே ஆட்சி செஞ்சாலும் சரி இதுக்கு அடிப்படையாக இந்த தன்மை நம்ம இடத்துல இருக்கணும் இந்த தன்மையோடு நம்ம பயணிக்க வேண்டும் பயணிக்கணும்னு சொன்னால் அன்பு பெரியாங்க சகோதரர்களே அது சிறந்த ஒரு நிலையாக அது சிறந்த ஒரு அடிப்படையாக அதை நாம் நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் ஏராளமான ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம் நபி அவர்கள் மக்களோடு நடந்து கொண்ட அந்த விதம் நபி அவர்கள் மக்களோடு பேசிய விதம் சஹாபாக்களோடு நடந்து கொண்ட விதம் எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பக்குவப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் அதே நேரத்தில் மனிதர்களுடைய குறைகள் என்பது இந்த உலகத்தில் குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது இந்த உலகத்தில் அதை நம்ம அடிப்படையிலே நிறைவேச்சுக்கோம் குறைகள் இல்லாத மனிதர் யார் அந்த குறைகள் மனித குறைகளாக ஒரு அடிப்படைகளோடு அந்த குறைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த குறைகளை வைத்து இது வந்து ஒரு மனிதனுக்கும் அது ஒரு வெறுப்பாக மாற்றிவிடுகிறது குறை ஒரு சிறிய குறையின் மூலம் ஒரு மனிதனை வெறுக்கின்ற நிலைக்கு நானும் நீங்களும் உருவாக்கிக்கொடுக்கிறோம் மூமின்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பார் ஒருவரை ஒருவரிடத்தில் இரக்கம் காட்டுவார்கள் ஒருவரை ஒருவரிடத்தில் அன்பாக இருப்பார்கள் சஹாபாக்களை பற்றி குர்ஆன் சொல்கிறது தங்களுக்கு மத்தியில் அவர்கள் அன்பாளர்களாக அவர்களிடத்தில் சில சந்தர்ப்பங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளின் போது அவர்கள் அன்பு காட்டக்கூடியவர்களாக பாசம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள்
என்று நாம் பார்க்கிறோம். ஆக ரெண்டு பேரையும் சந்தித்தோம். அவர்கள் ரஹமா உபயோகம் தங்களுக்கு மத்தியில் மிகவும் இரக்கம் மிக்கவர்களாக, மிகவும் பண்பாடு மிக்கவர்களாக, மிகவும் மென்மையானவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ரெண்டு பெரிய சலமை சகோதரர்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மென்மை தன்மையை அதிகமாக கொண்டு வருவோம். நல்ல வாழ்க்கை முறையை நாம் கொண்டு வருவதாக இருந்தால், நல்ல இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மெழுகுவதாக இருந்தால் இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. இவைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த விதத்தில் நல்ல முறையில் மக்களிடத்தில் நம்மை தாவா செய்வதாக இருந்தால் இறுதியாக விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இதுஹபா இலா ஃபிரௌன், நீங்கள் இரண்டு பேரும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போன்று அவருடைய சகோதரரையும் அல்லாஹ் நபி மூசா நபியையும் அவருடைய சகோதரரையும் அல்லாஹ் அனுப்புகிறான் யார்கிட்ட? ஃபிரௌன் இன்னும் தவா அவன் வரம்பு மீறுகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அவங்க அவன்கிட்ட போயிட்டு நீங்க பேசுவோம் லக்கினா மென்மையாக பேசு யார்கிட்ட? ஆனால் ரப்புக்கு முல்லாவா, நான் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய இறைவன் என்று சொல்றான். அந்த கிரௌனை நோக்கி தாவா செய்யறதுக்காக ரெண்டு நபிமார்களை எல்லாம் அனுப்புகிறான். அந்த ரெண்டு நபிமார்களுக்கும் எல்லாம் பாடம் நடத்துகிறான். என்ன தெரியுமா? இதஹபா இதா ஃபிரௌன் இன்னஹு தகா, நீங்க ரெண்டு பேரும் கிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பு மீறி இருக்கிறான். ஆனால் கூலா கவுலரி லக்கினா, மென்மையான சொன்னதை அவன்கிட்ட பேசுகிறான். இந்த உலகத்தில் ஃபிரௌன் அளவுக்கு மோசமானவர்களை இப்ப நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமானவன் அவன், அவனிடத்திலே மென்மையாக பேச வேண்டும் என்று சொன்னான். நானும் நீங்கள் இந்த உலகத்தில் யாரிடத்தில் கடுமை காட்டவில்லை. தாவாவுடைய அணுகுமுறை இந்த அடிப்படையை விளைவு தாவா செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் அனைவரை மக்களுடைய